Hi Brahman, look at the sentence. Please open the door. இது என்ன சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு பாஸ்ட்க்கு மாத்தணும் ப்ளீஸ் அப்படின்னு வந்துருக்கு இது இம்பரேட்டிவ்ல ரெக்வஸ்ட் சென்டென்ஸா இருக்கு இப்போ இந்த ரெக்வஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம பாஸ்ட் ஃபார்ம் எழுதும் போது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு எழுதும் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ப்ளீஸ் எடுத்துட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு எழுதினோம் ஓபன் த டோர் அப்படியே எழுதலாம் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓபன் த டோர் Listen, எப்படி ப்ளீஸ் எடுத்து யூ ஆர் ரெக்வஸ்டட் டு போடுறோம் ப்ளீஸ் பதிலா என்ன போட்டுறோம் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு போடுறோம் ஓபன் தி டோர் அப்படியே எழுதிப்போம் இங்க எப்படி யூ ஆர் ரெக்வஸ்டட் டு வந்திருக்கு நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க செகண்ட் பர்சன் கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி அந்த செகண்ட் பர்சன் நம்ம யூ அட்ரஸ் பண்ணுவோம் ஆர் ஏ வந்திருக்கு ஓபன் தி டோர் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எதுல தான் வரும் ப்ரெசன்ட்ல தான் வரும் சோ ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம ப்ரெசன்ட் ஆக்ஸிலரி பி ஃபார்ம் ஆர் போடுவோம் ரெக்வஸ்டட் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது open the door. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் தேங்க்யூ